శ్రీమాన్ వెంకటనాథార్య కవితార్కిక కేసరి వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాం సదాహృది జయత్యాశ్రిత సంత్రాసద్వాంత విధ్వంసనోదయ ప్రభావాన్ సీతయా దేవ్యా పరమ వ్యోమ భాస్కర. இன்றைய தினத்திலே விகாரி சம்வத்சரம் ஆரம்பம். விஷு என்று சொல்லக்கூடிய வருஷ ஆரம்பமான உத்தமமான நாளிலே ஸ்ரீராம நவமி என்கிற உத்தமமான தினமும் சேர்ந்து ஒரு நன்னாள் அப்படின்னு ஆண்டாள் சொல்ற மாதிரி நம்ம கொண்டாடும்படியாக இருக்கு. மார்கழித்திங்கள் மதி நிறைந்த நன்னாள் என்று சாதிக்கிறார். அதே போல இன்றைக்கு மதி நிறைந்த நன்னாள். மதி என்றால் புத்தி, ஞானம், ஞானம் நிறைந்திருக்கக்கூடிய நல்ல நாள். நல்ல தத்துவ வேளையானபடியினாலே காலையிலிருந்து எம்பெருமானுடைய திருவாராதனமும் எம்பெருமானுடைய கதைகளும் கோயில்களில் எம்பெருமானுடைய உற்சவமும் வருஷ ஆரம்பத்திலேயே நமக்கு பெருமான் ஸ்ரீராமன் அனுகிரகம் கொடுத்து விட்டார் என்று சொல்லும்படியாக இருக்கிறது. இந்த தினத்திலே ஸ்ரீராம அனுபவம், கர்த்தாரு ராமபிரானே என்றால் மற்றும் கற்பரோ என்று நம்மாழ்வார் அருள் செய்த முறையிலே ராமபிரானை கற்போம் என்பதாக ஸ்ரீமத் பரவாக்கோட்டை ஆண்டவன் சுவாமி அருள் செய்தார். அந்த ரீதியிலே ராமபிரானை நாம் கற்கும் முறையாக, ராமபிரான் அனுபவம் பெறும் முறையாக நமக்கு இந்த வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. ஸ்ரீராம அவதாரத்தை பற்றி பல ஆழ்வார்கள் ஆச்சாரியர்களுமாக பல இடங்களிலே விசேஷமாக எத்தனையோ அனுபவங்களை கொடுத்திருக்கிறார்கள். அதுவும் ஸ்ரீமத் ராமாயண வியாக்கியானம்னு சொன்னா போதும் நம்ம ஆச்சாரியர்கள் அதை அப்படியே தேனாக கரும்பு சாராக நமக்கு கொடுப்பார்கள். ராமாயணம் கரும்பாக இருந்தால் அதை சாராக நமக்கு கொடுப்பார்கள். ராமாயணம் தேன் அடையாக இருந்தால் அதை தேனாக நமக்கு கொடுப்பார்கள். சுவாமி பெரியவாச்சான் பிள்ளை, ஸ்ரீ வேதாந்த தேசிகர், இந்த ஆச்சாரியர்களுடைய வியாக்கியானங்கள்னா நாம் இப்படி அழகாக பார்க்கிறோம். ஆழ்வார்கள் அனுபவம் அதுக்கு வழிகாட்டி. ஆழ்வார்கள் தான் எத்தனை விதமாக பெருமாளை அனுபவித்திருக்கிறார்கள் அப்படின்னு பார்த்தா சொல்லவே முடியாது, அநேக விதம் இருக்கு. அதனால்தான் பெரியவாச்சான் பிள்ளை பாசுரப்படி ராமாயணம் சாதிச்சு. ஆழ்வார்கள் பாசுரப்படியிலேயே ஒரு ராமாயணம், அதை எல்லாமே கோர்த்து வச்சு ஆழ்வார்கள் பாசுரங்களிலே அருளி செய்த ஸ்ரீராம வைபவங்களையே கோர்த்து வைத்து ஒரு ராமாயணம் ஆக்கி நமக்கு அருளி செய்தார். அதுல குறிப்பிட்டு சொல்லணும்னா ஒரு மூணு நாலு விஷயம் இருக்கு. ஒன்றாவதாக குலசேகரருடைய அனுபவம். குலசேகரர் ஸ்ரீ ராமாயணத்தையே சுருக்கி அங்க நெடுமதில் புடைசூர் அயோத்தி என்னும் அணிநகரத்து உலகடைத்து விளக்கும் பகுதி என்று ஆரம்பித்து பத்து பாசுரங்களிலே அருளி செய்தார். ஸ்ரீ ராமாவதார கதை பூர்த்தியாக சுருக்கமாக பத்து பாட்டு அருள் செய்தார். எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் அது இருக்கட்டும். இன்னும் எத்தனை விதம் அனுபவிக்கிறா பாருங்க. குலசேகரருடைய ஒரு தனிப்பட்ட ஒரு முறை, தயரதன் புலம்பல் அப்படின்னு. ஸ்ரீராமனை பிரிந்து தசரதன் கஷ்டத்திலே சொன்ன வார்த்தைகள் ஸ்ரீமத் ராமாயணத்தில் இருக்கு, வால்மீகி ராமாயணத்தில். அதெல்லாம் படிக்கும் போதே நம் மனசை உருக்கும்படியாக இருக்கு. நம் மனசையும் உருக்கித்தினா குலசேகரம். அதனால்தான் ஒரு பத்து பாட்டிலே தசரதன் புலம்பலே பத்து பாட்டா போட்ட. அதாவது ஸ்ரீராம குண அனுபவம் அது இருக்கட்டும், ஸ்ரீராம சரித்திர அனுபவம் அது இருக்கட்டும், தசரதன் புலம்பல் அதே ஒரு பத்து பாட்டு. இதற்காக அது குலசேகரருக்கு தெரியும், பெருமாளை விட்டு பிரிந்து புலம்பக்கூடியவர் குலசேகரர். குஷ்யதே யஸ்ய நகரே ரங்கயாத்ரா தினே தினே தமகம் சிரசா வந்தே ராஜானம் குலசேகரம்.
ஸ்ரீ ரங்கநாதன் சேவை என்றைக்கு கிடைக்கும், ரங்கநாதன் சேவை என்றைக்கு கிடைக்கும்னு இதற்காகவே தவம் பண்ணி கொண்டிருந்தவர். ஏ ரங்கநாதனை செய்தி கேட்டா என்ன, இங்க இருக்கிற பெருமாள் இல்லையா, அதெல்லாம் தோணாது. அதுபோல தயவுகளுக்கு, அதாவது தசரதனுக்கு ராமனுடைய வியோகமே பெரிய விஷயமா. அதனால அதற்காக ஒரு பத்து பாட்டு, அதாவது எம்பெருமானை விட்டு பிரிந்து இருந்தால் நாம் எப்படி இருக்கணும், நமக்கு மனசுல கொஞ்சமாவது துக்கம் இருக்கா, ஐயோ பெருமாள் சேவிக்க முடியலையே, ஐயோ இந்த வருஷம் பிரம்மோத்சவத்தை சேவிக்க முடியலையே, ஐயோ நான் எல்லாருக்கும் சேவிச்சிருக்கேன்னா இந்த வருஷம் எனக்கு இந்த சேவை கிடைக்கலையே, நான் அத்தனை தூரம் போயும் பெருமாள் கட்டவும் பெருமாள் எனக்கு சேவை கொடுக்கலையே, மனசுல கொஞ்சமாவது கஷ்டம் இருக்கா, இருந்தால் ஸ்ரீ வைஷ்ணவம் விஷ்ணு பக்தன், இல்லைன்னா என்ன பிரயோஜனம். மத்விதாவா பிது புத்திராக அப்படிங்கிற பெருமாள் சீமத் ராமாயணத்துல, ஒரு அப்பாவுக்கு ஒரு பிள்ளைனா நான் தாங்கிற லோகத்துல யாரும் கிடையாது, நல்லா கவனிக்கணும். ஒரு அப்பாவுக்கு ஒரு பிள்ளை அப்படின்னா நான் தான், ஏன் எல்லாரும் அப்பாவுக்கு பிள்ளை இல்லையேன்னா, எல்லாரும் அப்பாவுக்கு பிள்ளைதான், ஆனா தசரதன் மாதிரி அப்பாவுக்கு ராமன் மாதிரி புத்திரன் லோகத்துல கிடையாது. எப்படி கேட்டா தசரதன் மாதிரி தகப்பன் அப்படின்னா என்ன கேட்டா, ஸ்ரீராம வியோகத்திலே ராமன் காட்டுக்கு போன அளவிலே ஸ்ரீராம வியோகத்திலே அஞ்சாவது நாள் உயிரை விட்டவன், பிராணனை விட்டவன், எந்த அப்பா விடுவார், அவன் எங்கேயும் போடவில்லை, காட்டுக்கு தானே போயிருக்கார், மூத்தவன் போனாலும் இங்கு மூணு புத்திரர்கள் இருக்காளே, அதெல்லாம் எதுவுமே தோணல, ராமன் மேல அத்தனை உயிர், ராமன் இல்லட்டா என்ன பரதன் இருக்கார், சத்ருகுணன் இருக்கார், ராமன் போனா வந்து பதினாலு நாள்ல வந்து பதினாலு வருஷத்துல வந்துருக்க போற, எங்கே போயிடலையே இருக்கார, அதை நினைச்சு ஆசிரித்து இருக்கலாமே, ஆனால் அது தோணலையாம், அத்தனை ஸ்நேகம், ராமனை பார்க்காம இருந்தாலே ஸ்நேகம், பார்க்காம இருந்தாலே துக்கம், ஒரு நாளைக்கு பார்க்கலன்னா துக்கம், நந்தாம் பஷ்யன் அபி தரிசனேனா, பார்த்து பார்த்து ஆனந்தப்படுறவர், நித்தியமே நித்தியமே பார்த்து பார்த்து ஆனந்தப்படுறவர். அதனால அப்படிப்பட்ட ஒரு தசரதர், அப்படிப்பட்ட சிநேகத்தில் இருந்தவர் ஸ்ரீராமனை பிரிந்த அஞ்சாவது நாள் பிராணத்தியாகம் பண்ணார், அவர் பிராணம் நிற்கலைன்னா அப்படிப்பட்ட ஒரு தகப்பன் அவருக்கு புத்திரன் நான் அப்படிங்கிற பெருமாள், அந்த மாதிரி ரீதியில அந்த தசரதனுடைய புலம்பல் நமக்கு உண்டா, பெருமாளை விட்டு பிரிந்த போது நம்ம மனம் பாடுபடுமா, இல்லை ஒண்ணுமே நடக்காதது போல, என்னமோ போனேன் பெருமாள் சேவை கிடைக்கல சரி தான் வந்துட்டேன், அப்படி இல்லை, அப்படி இருக்கக்கூடாதுங்கிறத நமக்கு உணர்த்தறார். ஏன்னு கேட்டால் குலசேகருக்கு தான் அது முடியும், குலசேகருக்கு தான் அது புரியும், அதையும் கூட குறிச்சுக்கோங்க. முன்னொரு நாள் விருவாளி சினை வாங்கி அவன் தவத்தை முட்டும் செற்றாய், உன்னையும் உன் அருமையையும் உன் மோகின் வருத்தமும் ஒன்றாக கொள்ளாது, என்னையும் மெய்யாக கொண்டு வனம் புக்கயந்தாரின் உன்னையே மகனாக பிறப்பிடுவேன், ஏழ் பிறப்பும் நெடுந்தோல் வேண்டே, உன்னையே மகனாக பிறப்பிறதே, அப்பா எப்படிப்பட்டவன், அன்னைக்கு பரசுராமன் வந்தபோது பரசுராமனுடைய வில்லை வாங்கி கொண்டு பரசுராமனுடைய அகத்தை அழித்து பரசுராமனுடைய தவத்தை அழித்தாயே, நீ எப்படிப்பட்டவன் தயரதன் சொல்ற, நான் பரசுராமனுக்கு பயப்படுறவன், ஆனால் நீ பரசுராமனை வென்றவன், அப்ப நீ உன்னை நினைச்சு பார்த்தா நான் சொல்றது நீ கேட்க கூடாது, சரிதான் அப்பா விரும்ப சொல்ற, அவர் பயந்தான் கூடி, அன்னைக்கு பரசுராமனை பார்த்து பயப்படல, நான் தானே பரசுராமனை ஜெயிச்சேன், சாதாரண பிள்ளையா இருந்தா சொல்லியிருப்பான், ஆனால் நீ என்ன செய்தனா உன்னையும் உன் அருமையையும் உன் மோயும் வருத்தமும் ஒன்றாக கொள்ளாது, என்னையும் ராமன் தன்னை பெருசா நினைக்கிறியா, தசரதன் பெருசா நினைக்கிற, ஐயோ அப்பாவுக்கு அபிப்பிராயத்துக்கு விருதமா ஏதாவது செஞ்சிட போறேன், என்னையும் என் மெய்யுரையும் மெய்யாக கொண்டு என்னை பெரிய விஷயமா நினைக்கிறிய, என் சத்திய வசனத்தை பெரிய விஷயமா நினைக்கிறிய, அப்போ வனங் போனாயே உன்னையே மகனாக பிறப்பிற, எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் எடுக்கிறேன்பா எனக்கு கவலை இல்லை, நீ என் மகனாக இருக்க வேண்டும்,
இப்படி எல்லாம் தசரதன் புலம்புறதாக பாசுரங்களிலே அமைத்தார் குலசேகரன். அதுவும் இல்லாமல் காலாட்டு பாடியிருக்கார், அது ஒரு பிரசித்த மண்ணு புகழ். கௌசரேகன் மணிவயிறு வாய்த்தவனே ரொம்ப ஆச்சரியமான பாட்டு. குலசேகருடைய தசரதர் புலம்பல் தனிப்பட்ட முறையிலே சிறந்திருக்கு இல்லையா? அதே மாதிரி பெரியாழ்வார் பக்கத்திலே பார்த்தோமானால் ஸ்ரீராம அனுபவம் பல இடத்துல இருந்தா கூட ஒரு 10 பாட்டு அனுமான் மொழிந்த அடையாளங்கள். சீதா பிராட்டி கிட்ட அனுமான் போய் அடையாளம் சொல்ற, நான் ராமதூதனா வந்திருக்கேன்னு சொன்னா கூட பிராட்டிக்கு திடீர்னு சந்தேகம் வந்திருக்கான், உண்மையிலேயே ராமதூதனா இல்ல ராவணன் வேஷம் போட்டு வந்தான். சந்தேகத்துல பயந்து பின்வாங்கிற அப்போ ஹனுமான் அடியன் ராமதூதன்தான்ங்கிறத காண்பிக்கிறதுக்கு அடையாளம் சொல்ற, ரொம்ப வினயத்தோடு கூட. ராவணன் வந்தா வினயம் கிடையாது, ஹனுமானுக்கு வினயம் தானே லட்சணம். அந்த லட்சணத்தோடு கூட கை கட்டி வாய் கொத்தி ஹனுமான் விஜயாபனம் பண்றார் அடையாளங்களை எல்லாம். அடியன் ராமதூதன் என்ன அடையாளம்னா, பெருமாளுக்கும் பிராட்டிக்கும் நடந்த விஷயத்தை எல்லாம் ஒண்ணு ஒன்னா சொல்ற, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது ஆனா ஹனுமான் சொல்ற, இப்படி எல்லாம் நடந்தது அப்படி எல்லாம் நடந்தது. அல்லியம் பூ மலர்போதாய் அடிதனின் விண்ணப்பம் சொல்லுகேன் கேட்டருளாய் துளை மலர்கண் மடானே. அல்லியம் பூ மலர்போதாய் அடிபணிந்தேன் விண்ணப்பம். அம்மா தாயே பிராட்டியே அடிபணிந்தேன், தாசத்துவ லட்சணம் கைங்கரியம் பண்றதுக்கு தேவை. அடியனுடைய விண்ணப்பத்தை கேட்டருள் சொல்லுகேன் கேட்டருளாய், கேட்டருளாம் கை கட்டி வாய்ப்பத்தி சொல்றான். என்ன கேட்டா, எள்ளி அம்போ பிரிது வெத்தல் இருந்ததோ இடவகையில் மல்லிகை மாமாலை குண்டம் காத்ததும் ஓர் அடையாளம் மைத்தகுமா மலர்புதலாய் வைதேவி விண்ணப்பம் ஒத்த புகழ் வானரர் கோன் உடலிருந்து நினைத்தேட அத்தகு சீர் அயோத்தியர் கோன் அடையாளம் இவை மொழிந்தான் இத்தகையால் அடையாளம் இது அவன் கை மோதிரமே. கைத்துகமா மலர்போதாய் வைதேவி விண்ணப்பம். ஒவ்வொரு பாட்டில் அழகாவும் அப்படி ஆஞ்சநேயர் பிராட்டியை விழித்து விழித்து அடியேன் விண்ணப்பம் அடியேன் விண்ணப்பம் அடிபணிந்தேன் விண்ணப்பம் சொல்லும் போது பெரியாழ்வாருடைய பாசுரத்தோடு கூட நாமளும் அப்படியே ஹனுமாராக மாறி பிராட்டிக்கு விண்ணப்பம் செய்யக்கூடிய நிலையிலே இருப்போம். அவ்வளவு அழகான பாசுரம். கடுகீல ஒவ்வொரு அடையாளமும் சொல்லிட்டு வர்றார். கடுகீர் சொல்ற அடையாளம் இத்தகையால் அடையாளம் இது அவன் கை மோதிரமே அப்படின்னு பெருமாளுடைய மோதிரத்தை கொண்டு வந்து கொடுக்க பிராட்டி அதை வாங்கி கண்ணில் ஊற்றி கொண்டு ஒக்குமால் அடையாளம் அனுமான் அப்படின்னு சொல்லி உச்சிமேல் வைத்து கொண்டாடினாள் உகந்தாள் அப்படின்னு பெரியாழ்வார் பாசனங்கள்ல அது கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் பண்ணி கிளைமேக்ஸ்ல வந்து முடிவடையலாம். ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் அனுபவம். அதுதான் சொல்றேன், ராமாயணத்துல வேதாந்தம் இருக்கு நிறையா, ராமாயணத்துல தர்மங்கள் எத்தனையோ இருக்கு, ராமாயணத்துல சரணாகதி நிறைய இருக்கு, ராமாயணத்துல அனுபவம் அதான் ஆழ்வார்கள் நிறைய கொடுத்துருக்கு. குலசேகரர் அனுபவம், பெரியாழ்வார் அனுபவம், அப்படி விராட்டி கிட்ட போய் ஆஞ்சநேயர் அடிபணிந்து வைதேவி விண்ணப்பம் விண்ணப்பம் சொல்றார் இல்லையா, அந்த ஒரு தாச பாவம் அடிபணியும் பாவம் பெருமாளுக்கு கைங்கரியம் செய்யும்போது எப்படிப்பட்ட உத்தமமான கைங்கரியம் செய்கிறார். ஏன்னா பெருமாளினுடைய பிரபாவத்தை பிராட்டியிடம் சொல்லி பிராட்டியினுடைய பிரபாவத்தை பெருமாளிடம் சொல்லி பெருமாளையும் பிராட்டியும் சேர்த்து வைக்கும் உத்தமமான கைங்கரியத்தை பண்றவர் நான் தான். நான் தான் ராமன் கிட்டேன்னு வந்திருக்கேன்னு சொல்றேன் அது கேட்க மாட்டேன். நம்மளா இருந்தா என்ன பண்ணுவோம், நம்மளுடைய பிரபாவத்தை எப்படியெல்லாம் காமிப்போம். ஆனால் தாசன் அடியேன் அது தவிர வேற கிடையாது ஆஞ்சநேயர். அதான் திருவடி நம்ம நிலையில நம்ம யோசிச்சு பார்த்தா தெரியும் இப்படியெல்லாம் நாம் மாறு சக்தி பேசுவோம். ஆனால் கடைசியில் கூட திருவடி என்ன சொல்றான்னா, பெருமாளுடைய பிரபாவத்தினாலே எல்லாம் செய்தேன் அப்படின்னு தான் சொல்றேன். நான் எதையும் சாதிக்கல, பெருமாளுடைய பிரபாவம் சீதாதேவியனுடைய அனுகிரகம் எல்லாம் நடத்தி அத்தனையும் செஞ்சு. ஆக எத்தனை உயர்ந்த கைங்கரை, ஆஞ்சநேயரை காட்ட உயர்ந்த கைங்கரை யாராலையும் பண்ண முடியும்.
ஆனால் அத்தனை உயர்ந்த கைங்கரியம் பண்ணிக்கொண்டு இருக்கக்கூடிய திருவடி ஆனவர் எப்படி அடிபணிந்து விண்ணப்பம் செய்கிறாங்கிறது முக்கியம். இங்கே அந்த நமக்கு உணர்த்துகிறார், நமக்கு அதுக்காக இருக்கணுமோ அந்த பாசுரம் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரியாக பெரியாழ்வார் மாதிரி திருமங்கையாழ்வார் கலியன் பொக்கலிலே வந்து பார்த்தால், பொதுவாகவே பல இடங்களிலே ராமாவதாரம் அது எத்தனையும் கனெக்ட் பண்ண முடியாது, அத்தனை இடத்துல இருக்கு. ஏன்னா அர்ச்சாவதாரம் தான் அவருக்கு முக்கியம். ஆனா அர்ச்சாவதாரத்தை அனுபவிக்கும் போதெல்லாம் விபவாவதாரத்தையும் சேர்த்துதான் அனுபவிப்பார். அந்த ராமன் இந்த கோயில்ல இருக்க அப்படிதான் உங்களுக்கு. இங்க சால கிராமத்துல போய் அனுபவிக்கச்சு கூட கரையும் கரையும் போய் ஆகும், அங்கே அனுபவிச்சு திருவள்ளூர் எங்க சொன்னாலும் சரி திருவேந்திபுரம் எல்லா இடத்துலயும் ராம அனுபவம் நிறைய இருக்கு. அதெல்லாம் அர்ச்சாவதாரத்தை எல்லாம் மொத்தத்தையும் நல்லா அனுபவிச்சுட்டு வடக்கே பதிரிகாசிரமம் சால கிராமம் அதுக்கப்புறம் வந்து முதல்ல வாலிமாவரத்திலிருந்து ஆரம்பித்து தெற்கே எல்லாம் திருவள்ளவார் வரைக்கும் வர எல்லா திவ்ய தேசத்தையும் பூர்த்தியாக நன்னாக ஒரு பத்து பத்து பாட்டில் போட்டு அழகா அனுபவிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ராமாவதாரத்தில் வர திருவங்கையாழ்வார், அதுக்கப்புறம் கிருஷ்ணாவதாரத்தில் வர தனிப்பட்ட முறையில் அர்ச்சாவதாரம் இல்லாமல் ராமாவதாரம் கிருஷ்ணாவதாரம். இந்த ராமாவதாரத்தில் இவருடைய அனுபவம் என்ன கேட்டா, அஞ்சினோம் தடம் பொங்கத்தம் பொங்கோ, அதாவது இவர் ஒரு விஷயத்தை தேர்ந்தெடுத்திருக்கார், அசுரர்கள் எல்லாம் ஸ்ரீராமனிடம் பயந்து போய் அவர்கள் ஒரு கூத்து பாடி தங்களுடைய தோல்வியை பறைசாற்றினார்கள் அப்படின்னு. தோற்றவர்கள் கூத்து பாடி தோல்வியை பறைசாற்றக்கூடிய வழக்கம் அந்த காலத்தெல்லாம். நடனம் ஆடுவதும் பறை அடிப்பதும் இதெல்லாம் தான் முக்கியமானது. இப்ப மாதிரி பெரிய கேளிக்கையெல்லாம் அப்ப கிடையாது இல்லையா, டிவிலாம் கிடையாது. அவர்களே ஒரு குழுவாக இருந்து கூத்துப்பாடிந்து ராத்திரி வேலையில இருந்து, அது எனக்கு தெரிஞ்சு கூட ரொம்ப காலம் முன்னாடி வரைக்கும் கூட இந்த டிவி எல்லாம் வரத்துக்கு முன்னாடி கிரகங்கள்ல அங்க இருக்கிற பெண்களுக்கு எல்லாம் பொழுதுபோக்கு என்னன்னா பாட்டு பாடிட்டு இருப்போம் ஆத்துல உட்காந்து, மாட்டுக்கொண்டும் மாமியாரும் இன்னும் சில பேருமாக உட்காந்து ஏதாவது பாட்டு பாடும், இலையை தைத்து கொண்டோ இல்ல துணியை தைத்து கொண்டோ ஏதாவது சின்ன காரியம் வேணும் ஆத்துல உட்காந்து ஒரு ஒருத்தர் உட்காந்து பாட்டு பாடிட்டு பேசிட்டு, பெரியவர்கள் எல்லாம் ஒரு பக்கம் உட்காந்து காலக்ஷேபம் பாடணும் சொல்லிட்டு இருப்பான். இவர்கள் பாட்டு பாடும், அதுதான் அந்த காலத்துல முன்னாடி எல்லாம் பெண்ணுக்கு பாட்டு பாட தெரியுமா கேட்பான், எல்லாம் பரிகாசம் பண்றா பாட்டு பாட தெரியுமா கேட்டா பரிகாசம் இருப்பான். காலத்துக்கு ஏத்த மாதிரி இருக்கு. இப்ப நாம பாட வேண்டாம், ஏன்னா பாடுவதற்கான பெரிய எத்தனையோ சாதனங்கள் இருக்கு, இந்த காலத்துல அப்படி கிடையாது. அதனால பாட்டு பாடுனா ஒரு நல்ல பொதுபோ உட்காந்து பாட்டு பாடிட்டு இருப்பான். அந்த மாதிரி இவர்கள்லாம் கூத்தாடுபவர்கள், கிராமத்தில் இருக்கக்கூடியவர்கள்லாம் தங்களுடைய வெற்றியை கூத்தாடுற மாதிரி தோல்வியை கூத்தாடுறாளாம். இது ராமாவதாரத்து ஸ்ரீ ராமாயணத்திலேயே வால்மீகியுடைய ராமாயணத்திலேயே அசுரர்கள்லாம் தங்கள் தோல்வியை ஸ்ரீ பாடினார்கள் வந்திருக்கு. அதை வச்சுட்டு ஒரு பத்து பாட்டு ஒரு இன்னொரு பத்து பாட்டு அவர்கள் ஆடினதுக்கும் பாடினதுக்கும் ஏற்றதாக பத்து பத்து பாட்டுல திருவங்கையாழ்வார் அழகா சாதிக்கிறார். இவருடையது இப்படிப்பட்ட ஒரு தனி அனுபவம். இரக்கமின்றி எங்கோன் செய்த தீமை இம்மையே எமக்கு எய்திட்டு காணீர், பறக்கையாம் என்று உரைத்து என் ராவணன் பட்டணன் இனியாவர்க்கு உரைப்போம், குரக்கு நாயகர்கள் இடம் போவே கோலவல் வல்விராமன் ராமபிரானே, அறக்கராடலை பாரில்லை நாங்கள் அஞ்சினோம் தடம் பொங்கத்தம் பொங்கும், இரக்கமின்றி எங்கோன் செய்த தீமை. இங்க ராவணன் செய்த தீமையை பாருங்க, இம்மையே எமக்கு எய்திட்டிருக்கா நீர். ராவணன் செஞ்ச பாவம் அடுத்த ஜென்மத்துல வரக்கூடாதா, இந்த ஜென்மத்திலே எங்களுக்கு வந்துருப்பேன், நாங்க யார்கிட்ட போய் சொல்வோம், ராவணன் கிட்ட போய் சொல்றனா அவனும் போயிட்டான், கும்பகண்ணன் போய் சொல்லணும்னா அவனும் போயிட்டான், வேற யார்கிட்ட சொல்லுவோம், அதனால உங்ககிட்டயே வந்து சொல்றோம், குரக்க நாயகர் தாழ் இளங்கோமே கோலவல்கள் இராம விரானே, நாங்கள் அஞ்சினோம் தடம் பொங்கத்தம் பொங்கோ, பொங்கத்தம் பொங்கோன்னு அந்த வாத்தியம் அடிக்கும் போது அதுக்கேற்ற மாதிரி பாடுறோம். இந்த வாத்தியத்துக்கு ஏத்த மாதிரியாக இவருடைய பாட்டு இருக்கான்.
செம்பொன் நீள்முடி எங்கள் இராவணன் சீதை என்பதோர் தெய்வம் கொணர்ந்து வம்புலாம் கடிகாவில் சிறையா வைத்ததே குற்றமாயிற்று கண்டீர் கும்பனோடு நிகும்பனும் பட்டான் கூற்றம் மானிடமாய் வந்து தோன்றி அம்பினால் எம்மை கொன்றிடுகின்றது அஞ்சினோம் தடம் பொங்கத்தம் பொங்கோ. ராவணன் சீதைங்கிற தெய்வத்தை கொண்டு வச்சான். கும்பன் போனான், நிகும்பன் போனான், கும்பகர்ணன் போனான், இந்திரஜித்து போனான். பயமா இருக்கு. அஞ்சினோம் பயப்பட்டு இருக்கும். தடம் பொங்கத்தம் பொங்கும் தோற்றவர்கள் தோல்வியாலே கரையடிக்க ஆடுவது ஒரு கூத்து. பொங்கத்தம் பொங்கோ சப்தானுகாரம். அந்த சப்தத்தை அப்படியே சொல்றார். வேற ஒண்ணும் இல்லை. இப்படியாகவும் பத்து பாட்டு, இன்னொரு பத்து பாட்டு இவர்கள் ஆடுகிறார்கள். கூத்து போலே தோற்றார் தோல்விக்கு ஈடாக ஆடுவது ஒரு கூத்து. குழவனி தூரம் அப்படின்னு பேரு. ஏற்றுகின்றோம் நாத்தலும் வராமன் திருநாமம் சோத்த நம்பி சுக்ரீவா உம்மை சுடுகின்றோம் வார்த்தை பேசீர் எம்மை உங்கள் வானரம் கொள்ளாமே கூத்தர் போல ஆடுகின்றோம் குழவனி தூரமே. தோற்றவர்கள் கூப்புக்கண்ணம் போடுறா இல்லையா, அந்த மாதிரி ஒரு கூத்து. ஏற்றுகின்றோம் நாமன் திருநாமத்தை சொல்றோம் சுக்ரீவா எங்களை காப்பாத்துவா, இந்த வானரங்கள் எங்களை அடிக்க இவங்களை காப்பாத்து. அர்த்தம் என்ன ஈஸியா புரியும், சொல்லவே வேண்டாம். பாட்டை படித்தாலே போதும். எந்திரானே என்னை ஆழ்வாய் என்றென்று அலற்றாதே அம்பின் வாய்ப்பட்டு ஆற்ற இல்லாது இந்திரஜித்து அறிந்தான் நம்பி அனுமா சுக்ரீவா அங்கதனே நலனே கும்பகர்ணன் பட்டு போனான் குழமணி தூரமே ஞாலவாளும் உங்கள் கோமான் எங்கள் இராவணர்க்கு காலனாகி வந்தவா கண்டஞ்சி கருவுகள் போல் நீலன் வாழ்க சுஜேனன் வாழ்க அங்கதன் வாழ்க என்று கோலமாக ஆடுகின்றோம் குழவனி தூரமே. நீலன் வாழ்க சுஜேனன் வாழ்க அங்கதன் வாழ்கன்னு உங்களையெல்லாம் வாழ்க பார்ப்போம் எங்களை விட்டுடுங்க. பயமா இருக்கு. இந்திரஜித்து போனான், கும்பகர்ணன் கட்டு போனான், எல்லாம் போயிட்டாரு அப்படின்னு அசுரர்கள் தோல்விக்கீராக பாடக்கூடிய பாட்டை வைத்து அதன் மூலமாக பெருமாள் ஸ்ரீ ராமபுராண்டிய வெற்றியை கொண்டாடினார் கலியன். தோற்றவர்கள் நாமும் தோற்றவர்கள் தான். எம்பெருமானுக்கு தோற்றவர்களாக நாம் இருக்க வேண்டும். நம்மளுடைய சம்சாரத்தை ஒழித்து நாம் இதுவரை எந்த கட்சியை சேர்ந்திருந்தோம், சம்சார கட்சியை சேர்ந்திருந்தோம். நம்ம பெருமாள் ஜெயிச்சுட்டார். சம்சாரத்தை விட்டு விலகி பெருமாள் கிட்ட போறோம். அப்போ சம்சாரத்திலே இருந்த பட்ட கஷ்டங்களை எல்லாம், அது மாத்திரம் இல்லை அவர்களோடு சேர்ந்து இருந்ததெல்லாம் நமக்கு பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லை என்பதை உணர்ந்து கொண்டு நம் தோல்வியை ஒத்துக்கொண்டு எம்பெருமான் பக்கம் நாம் சேர்ந்து வாழ்க வாழ்க என்று பல்லாண்டு பாடிக்கொண்டு இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு அர்த்தம் இதில் தெரியும். அதான் அழகான விஷயம் முதல்லே சொன்னேன். அசுரர்கள் பக்கம் இருந்து கொண்டு திருமங்கி ஆழ்வார் எம்பெருமானை அனுபவிக்கிறார் தோல்வியை பாடிக்கொண்டு. ஒவ்வொரு ஒவ்வொரு மாதிரி தசரதன் பக்கம் இருந்து கொண்டு எம்பெருமானை அனுபவிக்கிறார் குலசேகரர். திருவடி பக்கம் இருந்து கொண்டு எம்பெருமானை அனுபவிக்கிறார் பெரியார்கள். இது ஒத்து ஒத்தரும் அந்த அனுபவத்தை நமக்கு அள்ளி கொடுத்திருக்கிறார்கள். அதெல்லாம் அந்தந்த பாசுரத்திலே நாம் அனுபவிக்க வேண்டும். இதே போல இதற்கு சற்றும் குறையாமல் ஸ்ரீ தேசிகன் எல்லா ஆழ்வார்களுடைய ஒட்டுமொத்த அவதாரம்னு தேசிகன் சொல்லுவேன். அப்படி சொன்னால் அதுல ஒரு துளி அளவு கூட சந்தேகம் கிடையாது. என்ன கேட்டா அழகா பாருங்க, ஒட்டுமொத்தரும் ஒவ்வொரு பக்கம் நின்று ஸ்ரீராம அனுபவத்தை கொடுக்கிறார்கள் நமக்கு இல்லையா. சுவாமி தேசிகன் என்ன பண்றார் அப்படின்னா காதுகை பக்கம் நின்று கொண்டு பெருவா ஸ்ரீராம அனுபவத்தை நமக்கு கொடுக்கற. இன்னொரு விதமா சொன்னா பரதன் பக்கம் நின்று கொண்டு கொடுக்கற. ஒருவருக்கும் ஒவ்வொரு துறை கிடைக்கிறது. வேகமா நதி போயிட்டு இருக்கு கங்கா நதி, இமயமலையிலேருந்து வேகமா வருது இல்ல ஆகாசத்திலேருந்து வருது. கங்கா நதி வர்ற இடத்தெல்லாம் நாம இறங்கிட முடியாது. ஒரு துறை பார்க்கணும், அந்த துறையில இறங்கி நாம கங்கா நதியில குளிச்சு அனுபவிக்கணும். குளிச்சு அனுபவிக்காம இருக்க முடியாது. கங்கா ஸ்நானத்துக்கு சமம் கிடையாது.
பாபத்துக்கு பாபம் போகும், அது மாத்திரமில்ல ஆனந்தமான ஸ்நானம். அப்போ ரிஷிகேசத்திலேயோ இல்ல ஹரித்வாரத்திலேயோ இல்ல காசியிலேயோ அங்கங்க துறை அப்படின்னு ஏற்படுத்தி வச்சிருக்கா இல்லையா, அதுல இறங்கி தீர்த்தம்னு சொல்லுவாங்க சம்ஸ்கிருதத்துல, அந்தந்த துறையில மாத்திரம் தான் இறங்கணும். மற்றபடி காட்டுல இருந்து வர்ற கங்கையில நான் இறங்குறேன்னு இறங்க முடியாது நம்மள, அவர்கள் காட்டின துறையிலே தான் நாம் இறங்க முடியும். அந்த மாதிரியாக நமக்கு துறைகளை காட்டி கொடுக்கிறார்கள் ஆழ்வார். நீங்க இந்த மாதிரி ராமனை அனுபவிக்கலாம், இந்த மாதிரி ராமன் அனுபவிக்கலாம், மொத்தமா அனுபவிக்கிறேன்னா கஷ்டம், அது பூர்ணமான அனுபவம் வராது. வராதுன்னா என்ன அர்த்தம் கேட்டா, அப்படி அனுபவம் கொட்டி கிடக்கு. கங்கா நதி அப்படி வெள்ளமா பெருகிறபடினாலே நான் உள்ள போனா அப்படியே போயிடும், அடிச்சுட்டு போயிடும். அதனால ஆழ்வார்கள்லாம் அழகழகா எடுத்து காமிக்கிறார். இன்னும் சொல்ல போனா பராசர வியாசர் வால்மீகி முதலானவர்கள்லாமே அந்த துறையை காமிக்கிறவா தான் நமக்கு. நமக்கு எந்திரமா பராசர முகான்மந்தே பகீரதன் கமலா காந்த காருண்ய கங்கா புலாவித மத்விஜான் அப்படிங்கிற எம்பெருமாண்டிய கருணை அப்படிங்கிறதே கங்கையா, அதை கொண்டு வந்து கொடுக்கிறவாங்க அப்படிங்கிறார். இன்னொரு இடத்துல பிராச்சேகச பிரபிருத்திகான் பிரணபாம் யதீக்ஷணம் அப்படின்னு தேவநாயக பஞ்சாசத்தில் சொல்லும்போது, தீர்த்தம் நிதரிசிதவத த்ரிஜகன் நிஷேவியம் அப்படிங்கிற துறையை காண்பித்து வாழலாம். இந்த துறையில இப்படி அனுபவிக்கணும், இங்கே இறங்கினா இப்படி அழகாக அனுபவிக்கலாம், மாதிரி இந்த மாதிரி ஸ்ரீராமன் அனுபவிக்கணும் காண்பிக்கும் போது சுவாமி வேதாந்த தேசிக நமக்கு ஆச்சரியமாக பாதுகா அனுபவத்திலே ராமாயண அனுபவத்தை கொடுக்கிறார். பாதுகா சரஸ்வதியில பாதுகா பிரபாவம் மாத்திரம் இல்லை, ராமாயணம் பூர்த்தியாவே இருக்கு, அதுல மொத்த அனுபவம் அதுல கிடைக்கும். ஏகப்பட்ட ஸ்லோகங்கள், எத்தனையோ பத்ததிகள், நிர்யாத்தனா பத்ததி, அபிஷேக பத்ததி, பிரதிப்பிரஸ்தான பத்ததி, பல பத்ததிகள் இருக்கு. எல்லா ராமாயண அனுபவம் தான் பாதுகா மூலமாக இவர்கள் ஒவ்வொரு இடம் எடுத்தா இல்லையா, அந்த மாதிரி அதற்கு தேசிகன் தான் வரணும். ஏன்னா தேசிகன் மூலமாகத்தானே பாதுகா பிரபாவம் அன்னைக்கு பரதன் மூலமாக வந்தது போல இன்னைக்கு தேசிகன் மூலமாக வந்திருக்கு. பரதசேவமாபி அப்படிங்கிற சுவாமி தேசிகன் பரதனை போல என்னை ஆக்குப்பார் பெருமாள் கிட்ட பிரார்த்திக்கிற. அதுக்கு எத்தனையோ உதாரணம் சொல்லலாம். ஒரு அழகான உதாரணம் அடையன் சொல்றேன். பெருமாள் வந்து பட்டாபிஷேகம் பண்ணிக்கிறதுக்காக திரும்பி எழுறாரு இல்லையா, அதாவது ராவண சம்ஹாரம் ஆச்சு, அதுக்கப்புறம் பட்டாபிஷேகம் பண்ணிக்கணும் பெருமாளுக்கு எண்ணம் இல்லை, பரதருக்காக திரும்பி வர. ராவண சம்ஹாரம் ஆன உடனேயே விபீஷணன் சொல்றார், இங்கேயே இருந்திருந்து நீர் வந்து உம்முடைய விரதத்தை முடித்து கொண்டு நல்ல ஆபரணங்கள் நல்ல வஸ்திரங்கள் எல்லாத்தையும் தரிச்சுக்கணும், மரவுரியெல்லாம் கலைந்து விட்டு மங்கள ஸ்நானம் பண்ணி இதெல்லாம் ஏற்றுக்கணும்னா. ஆனா பெருமாள் வந்து நான் முதல்ல பரதனை பார்க்கணும் கிளம்பிட்டேன். தம் வினா கேகயி புத்திரம் பரதம் தர்மச்சாரிணம் நமே ஸ்நானம் பகுமதம் வஸ்திராணி ஆபரணி. பரதன் இல்லாமல் எனக்கு எதுவும் வேண்டாம். உடனே அங்க இருந்து உற்பத்தி விமானத்தை கொடுத்தேன், பரதனை பார்க்கலாம். இதெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இதுல அந்த பரத்வாஜர் ஆசிரமத்துல இறங்கும் போதே திருவடியை கூப்பிட்டு பெருமாள் என்ன சொல்ற, நீ போய் பரதன் கிட்ட போய் நான் வரப்போறேங்கிற விஷயத்த சொல்லு. பெருமாள் வந்துட்டு இருக்காரு, ஏன்னா பரதன் வந்து நாள் தாங்க மாட்டார், அந்த சமயத்துல வரல அப்படின்னா பிராணத்தியாகம் பண்ணுவார். அதனால நான் வரப்போறேன் அப்படிங்கிற விஷயத்த பரதன் கிட்ட போய் நீ விஜயாபனம் பண்ணு அப்படின்னு திருவடிய முன்னாடியே அங்க சொல்ற ஆஞ்சநேயர். அப்போ ஒரு விஷயம் சொல்றார் ஆஞ்சநேயர் கிட்ட, நான் வரப்போறேங்கிறத பரதன் கிட்ட தெரிவிச்சுட்டு அப்போ பரதனுடைய முகத்திலே என்ன மாற்றம் இருக்கு அப்படிங்கிற அந்த இங்கிதத்தை நோட் பண்ணிட்டு எங்கிட்ட வந்து சொல்லுங்க. பெருமாள் என்ன எதிர்பார்க்கிறார் அப்படின்னா, அங்க ராமாயணத்திலே ஒரு விஷயம் இருக்கு, ஒருவேளை நான் வரதை பரதன் விரும்பவில்லை ஆனால் அதனால் விஷம் ஆச்சு இல்லையா, அப்படியே பரதனுக்கு பழக்கமாயிருக்கும். நான் வரத பரதன் விரும்பவில்லை ஆனால் ராஜ்யத்துல பழக்கமாயிருக்குன்னு என்ன பண்ணும், அப்ப நம்ம இப்படியே திருப்பிடலாம், அங்க போக வேண்டாம், பரதனுக்கே ராஜ்யம் இருக்கட்டும், எனக்கு அது வேணும்னு இல்லை. அதுக்கு பெருமாள் தயாரா இருந்தார். அதனால அந்த இங்கிதத்தை பார்த்து அதை அப்படியே எனக்கு தெரிவிக்கணும் அப்படின்னு ஆஞ்சநேயர் கிட்ட சொல்லிட்டார். இந்த விஷயம் வால்மீகி ராமாயணத்திலேயே ஸ்பஷ்டமா இருக்கு. அவர் தூதை அனுப்பிச்சாருன்னு மாத்திரம் இல்லை, அந்த விஷயத்தையும் அந்த
ஏதச்சித்வா யம் ஆகாரம் பஜதே பரதஸ்ததா சததே வேதிதவ்யஸ்யாத் சர்வம் சாபியப்ரதி மாம் பிரதி நேயாஸ்ய சர்வே விருத்தாந்தாஹ பரதஸ்ய இங்கிதானி ச தத்வேன முகவர்ணேன திருஷ்டியா வியாபாஷணேன ச. அவருடைய முகம் எப்படி மாறுது, அவருடைய பார்வை எப்படி இருக்கு, அவருடைய பேச்சு எப்படி இருக்கு. பெருமாள் ராமன் வந்துட்டார்னா ஐயோ வந்துட்டாரா அப்படின்னு சொல்றாரா, என்ன சொல்ற? இனிமே வரும்போது யாராவது ராத்துக்கு வர்றார் அப்படின்னா நம்மளுடைய பேச்சு நம்மளுடைய பார்வை எல்லாமே காமிச்சு கொடுக்கும், வேற ஒண்ணும் வேண்டாம். நம்மளுடைய முகம் வரவேல வாங்கோ வாங்கோன்னு நம்ம சொன்னா கூட முகம் காமிச்சிடும், பார்வை காமிச்சிடும். யாராவது ராத்துக்கு வர வச்சுக்கோங்க, வாங்கோ 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 வாங்கோன்னு வா. அவா வந்துட்டு ஒரு நாள் தங்கிட்டு நான் போயிட்டு வரேன், வாங்க வாங்க சந்தோஷம்னு வா. ஒரு நாள் தங்கி நான் போயிட்டு வரேன், அப்போ போறவங்கள அப்படியே சரி ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு வரைச்ச சந்தோஷம் போச்ச ரொம்ப சந்தோஷம். அப்படியாக அது மாதிரி பார்வை பார்வை காமிச்சு கொடுத்துருவோம், ஸ்நேகம் இருக்கா இல்லையா அப்படின்னு. இவர் ஒருத்தர் வந்துட்டாரு அப்படின்னா அந்த கண்ணுல தெரியும், இது ரொம்ப நாள் எல்லாருக்கும் நமக்கே தெரியும். அதனால பெருமாள் சொல்றார் ஆஞ்சநேயர் கிட்ட, அவருடைய வார்த்தை என்ன, அவருடைய கண் பார்வை என்ன, எல்லாத்தையும் கவனிச்சு நோட் பண்ணி சொல்லு. எதுக்காக பெருமாள் இப்படி சொன்னார் அப்படின்னா, 14 வருஷ காலம் ராஜ்யத்துல இருந்தவருக்கு சத்திரனா திடீர்னு விட்டுடணும் அப்படின்னா மனசு வராது. யாரா இருந்தாலும் ஒரு வீட்டுல இருந்தவாளுக்கே அந்த வீட்டையே ஒருத்தர் மனசு வராதுன்னா ராஜ்யத்துல ஒரு பதவியில ஒரு ராஜாவா இருந்தவருக்கு எப்படி மனசு வரும்? அதனால அவர் வேண்டாம் நானே பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாருன்னா அப்படியே இருக்கட்டும்ங்கிற பாவத்தினாலே பெருமாள் அருளி செய்தார் என்பதாக எல்லாருமே சொல்லுவார். ஆனால் இப்படி சொல்பவர்கள் எல்லாம் பரதனுடைய விருத்தாந்தத்தையும் புரிஞ்சிக்கல, பெருமாளுடைய விருத்தாந்தத்தையும் புரிஞ்சிக்கல. பரதனுடைய பாவமும் தெரியாது, பெருமாளுடைய பாவமும் தெரியும். உண்மையில பரதனுடைய மனோபாவம் அப்படிங்கிறது பெருமாளுக்கு மட்டும்தான் தெரியும், பெருமாளுடைய மனோபாவம் பரதனுக்கு நல்லா தெரியும். பரதனை யாருமே புரிஞ்சிக்கல, ராமாயணத்திலே யாரும் புரிஞ்சிக்கல. இப்படி ஒரு ஒரு பழி பரதனுக்கு சகஜம் ரொம்ப. ஆனா பெருமாள் சொன்னதுக்கு ஒரு காரணம் இருக்கு, அதை தேசிக்கன்னு தான் சொல்ற, பாதுகாப்பு சாதிக்கிற. ஏன் தெரியுமா, பரதனை பார்த்து இந்த மாதிரி அவனுடைய இங்கிதத்தை பார்த்துட்டு வா அப்படின்னு திருவடி கிட்ட சொல்லி அமைச்சதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா, 14 வருஷ காலம் பாதுகா சாம்ராஜ்யத்திலே இருந்த பரதன் அதை விடுவாரா? பாதுகா சாம்ராஜ்யத்தை அனுபவிச்சிருக்கார், பரத சாம்ராஜ்யம் இல்லை இது. பாதுகையுடைய சாம்ராஜ்யத்திலே இருந்தவர் அதை விட்டுட்டு பெருமாளுடைய சாம்ராஜ்யத்துக்கு திருப்பி வருவாரா? அவர் வராம போகலாமே அப்படிங்கிற எண்ணத்துல சொன்னார் அப்படின்னு பாதுகா சேஷத்துல அழகா சாதிக்கிற. ராமத்யாக சகை ரசச்ச விரகம் ரங்க கஷிதீந்திரஸ்தது அப்படின்னு ஒரு இடத்துல இருக்கு. பாதுகாராஜ்யத்துல என்ன குறவு? பெருமாள் ஸ்ரீராம ராஜ்யத்தை காட்டும் இன்னும் வசத்தியாக நன்னாக திவ்யமாக நடந்துட்டு இருக்கலாம் அப்படின்னு அதை யார் வேண்டாம் சொல்லணும். பரதன் வந்து அதாவது பாகவத அனுபவம் இருக்குச்சு, பகவத் அனுபவம் எதுக்கு? பாகவத சாம்ராஜ்யம் இருக்குச்சு, பகவத் சாம்ராஜ்யம் இருக்கு. அதனால பரதன் வேண்டாம்னு சொல்லலாம், அந்த இடத்துல வேண்டாம் சொன்னா திரும்பலாம்னா பெருமாள் அந்த அந்த அபிப்பிராயத்தில் சொல்ற. இதுதான் முதலே சொன்ன மாதிரி பரதனுடைய பாவங்கிறது பெருமாளுக்கு மட்டும்தான் தெரியுது, வேற யாருக்கும் தெரியாது. இது முதல்லயே அப்படிதான் பரதனை ஒரு சங்கையாக அதாவது சந்தேகப்படும்படியாக பார்த்தவர்கள் நிறைய பேர் ராமாயணத்துல, கௌசல்யா, கைகேயி, பரத்வாகர், குகப்பெருமாள், லக்ஷ்மண பெருமாள், எல்லாரும் பரதனை சந்தேகப்படுறான். லக்ஷ்மணன் யாரு? சகோதரர் தானே, அவரே பரதனை சந்தேகப்படுற. ஆனா பரதன் வந்து நம்மளை அழிச்சுட்டு ராஜ்யத்தை மொத்தமா தான் எடுத்துன்னு பார்க்கறான் அப்படின்னு பெருமாள் கிட்ட சொல்றது லக்ஷ்மண பெருமாள் தான். முகப்பெருமாள் சந்தேகப்படுற, நீர் அங்கேயும் திரும்பி பரதனை பார்த்து நீர் சேனையோட போறீரே சண்டை போட போறீரா இல்ல எதுக்காக? பரத்வாஜர் மகரிஷி முக்காலும் உணர்ந்த மகரிஷி தப்பா நினைக்கிறேன், கைகேயி கேட்கவே வேண்டாம்,
கௌசல்யா கேட்கவே வேண்டாம். இவர்கள் எல்லாருமே பரதரை சந்தேகப்பட்டு இவர்கள் சந்தேகத்திலேயே பட்டு புண்பட்டு போன பரதனுக்கு ஆஸ்வாசம் அப்படிங்கிறது எப்ப கிடைச்சதுன்னா பெருமாள் சொன்னீங்க. பெருமாள் என்ன சொல்ற லக்ஷ்மண பெருமாள் கிட்ட, லக்ஷ்மணா ஏன் பரதனை பத்தி நீ இப்படி பேசுற, உனக்கு ராஜ்யம் வேணுங்கிறதுக்காக இப்படி பேசுறியா, உனக்கு ராஜ்யம் வேணும்னா நான் பரதன்கிட்ட சொல்றேன், ராஜ்யம் அஸ்மை பிரயச்ச, லக்ஷ்மணுக்கு ராஜ்யத்தை கொடுத்துட்டு நீ என் கூட காட்டுக்கு வா அப்படிங்கிறேன். பரதன் ரொம்ப சந்தோஷத்தோடு கொடுவா, நீ ராஜ்யத்துக்கு ரொம்ப சந்தோஷத்தோடு கொடுவோம். இன்னைக்கு இல்ல, இன்னும் 14 வருஷத்துல திரும்பி போய் நம்ம ராஜ்யத்துல அனுபவிக்கலாம்னு எண்ணத்துல நீ சொல்றியா லக்ஷ்மணா, 14 வருஷம் வேண்டாம், இப்பவே ராஜ்யத்தை சொல்றேன், நான் பரதன் கிட்ட சொல்றேன், உனக்கு ராஜ்யத்தை கொடுத்துருவான் அப்படின்னு பெருமாள் தான் பரதனை பத்தி அழகா பேசு. பரதசைவ தாமேவ இக்ஷ்வா குநாதஸ்ய பரதஸ்ய கதம் குரு, பரதனை பத்தி நிறைய பேசின்னு இருக்கலாம் அப்படின்னு ஆரண்யகாண்டத்துல சொல்ற லக்ஷ்மணன் கிட்ட. பரதனுடைய பெருமையை பேசு, பேசுறதுக்கு நிறைய இருக்கு. இத்தனை பேர் பரதனை தப்பா புரிஞ்சின்னு கேட்டு பெருமாள் ஒருத்தர் தான் சரியா புரிஞ்சுக்கிறார். அப்படிப்பட்ட பெருமாள் அந்த பரதனுடைய இங்கிதத்தை தெரிந்துக்கணும் அப்படின்னு திருவடி கிட்ட சொன்னார்னா என்ன பாவமா இருக்கும். பரதன் கிட்ட தோஷத்தை சொல்லல, பரதன் கிட்ட உத்தமமான ஒரு குணம் பாதுகாப்பு சாம்ராஜ்யத்திலே அவர் மூழ்கி அனுபவிச்சிருக்கார் அப்படிங்குறது. ராஜ்ய அனுபவம் இல்லை, கைங்கரிய அனுபவம். அந்த பாதுகா கைங்கரிய அனுபவத்தில் இருக்கிறவருக்கு பெருமாளுடைய பாத கைங்கரிய அனுபவம் ருசிக்காது. அதனாலதான் பெருமாள் இப்படி சொன்னார். ஆனா பரதன் என்ன பண்ணார்னா, அந்த பாதத்தையும் அந்த பாதுகையையும் சேர்த்து வச்சு தான் கைங்கரியம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அந்த பாதுகையை சேர்த்துல ஏந்தின்னு வந்து பெருமாள் திருவடியில் அந்த பாதுகையை சேர்த்து அந்த ரெண்டும் சேர்ந்து இருக்கிறத பார்த்து சந்தோஷப்படுறார் அப்படின்னு ராமாயணத்திலையும் வால்மீகி ராமாயணத்துல சேர்த்து வச்சுட்டு அப்புறம் விருது சேவிக்கிறாங்க. இது பெருமாளும் பிராட்டியமாக கைங்கரியம் பண்ற மாதிரியான இது. அதான் சொல்றேன், அந்த பரதனுடைய பாவம் பெருமாளுக்கு மாத்திரம் தெரியுங்கிற மாதிரி தேசிகனுக்கு மாத்திரம் தான் தெரிஞ்சுதுங்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா தேசிகனும் பரதனும் உண்மை. அதனால்தானே பெருமாள் தேசிகனை கொண்டு பாதுகாப்பு சாஸ்திரம் பாட வைக்கிற, பரதனுக்கு என்ன அனுகிரகமோ அதே அனுகிரகம் தேசிகன், பாதுகையை கொடுத்து பரதனுக்கு அனுகிரகம், பாதுகையை கொடுத்து பேச வச்சு சுவாமி தேசிகனுக்கு அனுகிரகம். அதான் பரதசேவம் மமா. பெருமாள் ரங்கநாதனுக்கும் அதாவது ஸ்ரீராமனுக்கும் பரதனுக்கும் அங்கே இங்க ரங்கநாதருக்கும் தேசிகனுக்கும் சுருக்கமா ஒரு விஷயம் சொல்றேன். அடியர் அன்னைக்கு பரதனை பற்றி சந்தேகப்பட்டவர்கள் மொத்த பேரும் நான் பரதனை புரிஞ்சின்றவர் பெருமாள் மட்டும்தான். அதே போல தேசிகன் அவதாரத்திலே தேசிகனை பத்தி சந்தேகப்பட்டவர்கள் பல பேர், தேசிகனை ஒழுங்கா புரிஞ்சின்றவரே ரங்கநாதன், வேற யாருமே கிடையாது. அதனால்தான் வேதாந்தாச்சாரியன் விருதத்தை கொடுத்து நமக்கும் புரிய வைக்கிறார், இல்லாட்டா யாரும் ஒழுங்கா புரிஞ்சுக்க மாட்டான். ரங்கநாதனே வேதாந்தாச்சாரியன் விருதத்தை கொடுத்தது எதுக்காக, ரங்கநாயகியே சர்வதந்திர சுதந்திரம் விருதம் கொடுத்தது எதுக்காக, ரங்கநாதனே பாதுகாப்பு சாஸ்திரத்தை பாட வைத்தது எதுக்காக, இவருடைய பெருமையை யாரும் சரியா புரிஞ்சுக்கல புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக. இவர் தான் வேதாந்தத்துக்கு ஆச்சாரியன். எல்லாரும் முதல்ல அது புரிஞ்சுக்கோங்க, இவர் சொல்றதை கேளுங்க, எல்லாம் ஆச்சாரியன் சொல்றதை கேளுங்க, அடையாளம் காண்பிக்கிற அந்த மாதிரி. ஏன்னா அதுக்கான ஒரு இது இருந்தது, சந்தர்ப்பம் அப்படி ஏத்த மாதிரி இருந்தது. அதாவது தோஷம் சொல்லலை. இப்போ பரதன் சரியா புரிஞ்சிக்காதவர்கள் யாரு அப்படின்னா, பரத்வாஜர் புரிஞ்சிக்கல, லக்ஷ்மணன் புரிஞ்சிக்கலன்னா அவன் மேல தோஷம் இல்லை. அது பரதனுடைய ஒரு பிரபாவம் அத்தனை வசதியா இருக்கு, யாராலையும் புரிஞ்சிக்க முடியாதபடி இருக்கு. லக்ஷ்மணாலும் புரிஞ்சிக்க முடியல, அதாவது பெருமாளுக்கு அந்தரங்கமான லக்ஷ்மணாலும் புரிஞ்சிக்க முடியல, பெருமாளை குறிச்சு தபஸ் பண்ற பரத்வாஜ ரிஷியினாலும் புரிஞ்சிக்க முடியல அப்படின்னா, அதே மாதிரிதான் ரங்கநாதனுக்கு அந்தரங்கமாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி கொண்டு போவார்கள், ரங்கநாதருக்கு கைங்கரியம் பண்ணுபவர்கள், இப்படி இருந்து சிலர் கூட ஸ்ரீ சுவாமி தேசிகனை புரிந்து கொள்ள முடியாதபடி சுவாமி தேசிகனுடைய பிரபாவம் இருந்தது. அப்போ பெருமாளே நேர்பட்டு வந்து சுவாமி தேசிகனுடைய பிரபாவத்தை காமிச்சு கொடுக்கிறார். அதான் சொல்ற பரதனும் தேசிகனும் உண்டு. பரதன் எப்படி அனுபவித்தார் பெருமாளை ஸ்ரீராமனை அப்படின்னா, பாதுகா மூலமாகத்தான் அனுபவித்தார், வேற ஒன்றும் கிடையாது. அதே மாதிரிதான் சுவாமி தேசிகனும் ஸ்ரீராம அவதாரம் பாதுகாப்பு மூலமாக அனுபவிக்க மற்றதெல்லாம் இருக்கட்டும் ஒரு பக்கம். இது இவருக்கு இவருடைய துறை, ஒவ்வொரு ஆழ்வார்களுக்கும் ஒவ்வொரு துறை வந்த மாதிரி சுவாமி தேசிகனு துறை. இது மூலமாக சகல ராமாயணத்தையும் பார்க்கலாம் நம்ம பாதுகாப்பு சேர்த்து. அதாவது திருப்படி வந்து விஜயாபனம் பண்ற, அப்போ மொத்த விற்பாந்தத்தையும் திருப்படி வந்து விஜயாபனம் பண்றான்னு ராமாயணத்துல இருக்கு. பரதன் வந்து சித்திரகூட்டத்துல பெருமாளை பார்த்துட்டு பாதுகையை வாங்கிட்டு திரும்பி போயிட்டார்.
அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கறது பூர்த்தியாக திருவடி வந்து சொல்ற. இது வால்மீகி ராமாயணத்தில் இருக்கு, எல்லா கதையும் சொல்ற. சுவாமி பாதுவாச சாஸ்திரத்துல என்ன சாதிக்கிறான்னா, பரதன் கிட்ட வந்து திருவடி சொல்றாராம். அப்ப பரதன் சொல்றாரா, எங்கிட்ட எதுவும் சொல்லக்கூடாது, எங்க ராஜா கிட்ட சொல்லு அப்படின்னா. உங்க ராஜா யார் அப்படின்னா, நேர அந்த எங்க சக்கரவர்த்தின்னு சொல்ல சிம்மாசனத்தில் இருக்கக்கூடிய பாதுகை கிட்ட போய் விஜயாபனம் பண்ணும்னாராம். சரின்னு சொல்லிட்டு வேகமாக போய் திருவடியும் போய் கை கட்டி வாய் கொத்தி பாதுகை கிட்ட மொத்த விற்பாந்தத்தையும் விஜயாபனம் பண்றாராம். அப்ப பரதனும் பக்கத்துல இருந்து கேட்டுருக்க. இதுதான் தேசிகனுடைய ஒரு அழகான ஒரு கவிநயம். ராமாயணத்திலேருந்து சுவாமி தேசிகன் இப்படி எடுத்திருக்க. ஏன்னா பரதன் தன்னுடைய ராஜ்யமா பாவிக்கலையே. வால்மீகி என்ன சொல்றாருன்னா, ச பாதுகாப்தியாம் பிரதமம் நிவேத்திய ததாகி எத்காரியம் உபாயம் ததாகி எத்காரியம் உபாயனம் கிஞ்சித் உபார்கதம் வான்வரம். ததாகி எத்காரியம், எந்த காரியமானாலும் எந்த உபாயனமானாலும் எதுவானாலும் பரதன் என்ன பண்ணுவாரா, ச பாதுகாப்தியாம் பிரதமம் நிவேத்தியா, முதல்ல பாதுகை கிட்டதான் சொல்லுவார். ஏதாவது சமர்ப்பிக்கணும்னா பாதுகைக்கு சமர்ப்பிப்பார், ஏதாவது சொல்லணும்னா பாதுகை கிட்ட சொல்லுவார், ஏதாவது காரியம் செய்யணும்னா பாதுகை கிட்ட அனுமதி வாங்கிப்பார், அப்புறம் தான் செய்யணும். ஏன்னா பாதுகா ராஜ்யம் அப்படி ராமாயணத்திலே இருக்கலையோ. அதனால இந்த விஷயத்தையும் பாதுகை கிட்டதான விஞ்ஞாபனம் பண்ணணும். அதனால திருவடி போய் பாதுகை கிட்ட போய் விஞ்ஞாபனம் பண்ற. அப்படியா, அந்த கதையை சொல்லும்போது பரதனுக்கே ஆச்சரியமா இருக்கு. அப்படியா, லங்கைக்கு போய் ராட்சச குலத்தை ஒழித்தாரா அப்படின்னா, எல்லாம் பாதுகையினுடைய பிரபாவம் தாங்க. திருவடி ராவண சம்மாரம் ஆயிடுச்சா அப்படின்னா பாதுகையினுடைய பிரபாவம் தான். மாலேவதாவல் லுலிதா மதாந்தைஹி உத்யான சாகா மிருகயூ தபைஷேம். குரங்குகள்ல பூ மாலையை பிச்சு போடுற மாதிரி லங்கையை பிச்சு போட்டு வந்திருக்கு அப்படின்னா, அப்படியா அப்படின்னா, எல்லாம் பாதுகையினுடைய பிரபாவம். ஏன்னா சக்கரவர்த்தி அவர் பாதுகைங்கிறவர். எப்பவுமே ஒரு தேசத்துல பெரிய யுத்தம் ஒன்று நடக்கிறதுன்னு வச்சுக்கோங்க. யுத்தத்துல சைனியர்கள் சைனிகர்கள்லாம் போய் விரோதியை ஜெயிச்சுட்டு வெற்றியோடு திரும்பி வந்தான்னா, அந்த சைனிகர்கள் தான் செய்தார்கள். ஆனா அந்த பெருமைங்கிறது யாருக்கு போகும்னா, அந்த தேசத்தை ஆளுபவருக்கு போகும். ஏன்னா இவர் தான் ஜெயிச்சார் சைனிகர்களை கொண்டு அப்படிதாங்க இன்னி வரைக்கும் பார்த்துட்டு இருக்கோம். அவருக்கு பெருமை போடுது இல்லையா. அந்த மாதிரியாக இந்த வானர சைன்யத்தை கூட்டுண்டு போய் பெருமாள் ஜெயிச்சாருன்னு, பெருமாள் ராஜா இல்லையே, அவர் ராஜ்யத்தை உத்தவர் தானே. அப்ப அவர் ஜெயிச்சாருன்னு அந்த பெருமையை ராஜாவுக்கு தான் சொந்தம். யார் ராஜா அப்படின்னு பார்த்தாருனா பாதுகை தான் ராஜா. அதனால இந்த பெருமையெல்லாம் பாதுகைக்கு தான் சொந்தம், உம்முடைய அனுகிரகத்தால் தான் மொத்தமும் நடந்திருக்கு அப்படின்னு அழகா ஒன்னு ஒன்னாக விஞ்ஞாபனம் பண்றான்னு வரும். இப்படி ராமாயணம் பூர்த்தி அப்படியா என்ன அர்த்தம் கேட்டோம், அந்த கதை பூர்த்தியா வந்துடும். பின்னாடி என்னென்ன எல்லாம் ரிஷிகள்னா, எந்தெந்த ரிஷிகளை பார்த்தார்கள் ராவணன், அதுக்கப்புறம் வந்து மாலர் உத்தாந்தம், அதுக்கப்புறம் சேது பந்தம், மொத்த விஷயத்தையுமே அவர் பாதுகை கிட்ட திருவடி விஞ்ஞாபனம் பண்ணும்போது ராமாயணம் மொத்தமும் இந்த பாதுகா பிரபாவம் மூலமாக எல்லாத்தையும் பாதுகையோட சம்மந்தப்படுத்தேன்னு சொல்லுவார். இந்த சம்பந்தம் யுக்தமா இருக்கும், ஏதோ யுக்தம் இல்லாத ஏதோ ஒன்று வராது, கருத்தமா இருக்கும். இல்லை பாதுகையினுடைய பிரபாவம் மூலமாக ஸ்ரீமத் ராமாயணத்தை நாம் அனுபவிக்கலாம் அப்படின்னு. பாதுகா நேற்றே சொன்ன மாதிரி அதுல இருக்கக்கூடிய எத்தனையோ விதமான சந்தேகங்கள், அதுக்கெல்லாம் பரிகாரமும் நமக்கு இந்த பாதுகா சகஸ்தம் மூலமாக நமக்கு கிடைக்கும். எத்தனையோ வேதாந்த அர்த்தங்களும் கிடைக்கும். முதல்ல பெருமாள் கிட்ட இருந்து பரதன் பாதுகையை வாங்கிட்டு போனான்னு சொல்லும் போதே, பெருமாள் காட்டுக்கு போகும்போது பாதுகையை சாத்திட்டு போனாரா, இல்ல பரதன் போய் ஒரு பாதுகையை சமர்ப்பிச்சு திரும்பி வாங்கிட்டாரா, பெருமாள் எல்லாத்தையும் விட்டுட்டு போனார் அப்படின்னு தானே இருக்கு. இப்ப பாதுகையும் விட்டுட்டு போனாரா, இல்ல பாதுகையை சாத்திட்டு போனாரா, பரதன் போனது புது பாதுகையா பழைய பாதுகையான்னு சந்தேகங்கள்லாம் நிறைய பேருக்கு வரும். இதெல்லாம் ராமாயணத்துல சட்டமா சட்டம் தெரிஞ்சுக்க முடியாது. ஆனா சுவாமி தேசியன் எல்லாத்தையும் அழகாக சாதிக்கிறார். பெருமாள் காட்டுக்கு போகும்போது எல்லாத்தையும் விட்டுட்டார், ஆனா பாதுகை மாத்திரம் விடல், அது சாத்தின்னு போற. மைவாய களிரொழிந்து தேரொழிந்து மாவொழிந்து வனமே மேவி எவ்வாறு நடந்தனை எம்மி ராமாவோ அப்படின்னு ஒரு தசரதன் புலம்பல். களிரொழிந்து தேரொழிந்து மாவொழிந்து, குதிரை கிடையாது, தேர் கிடையாது, யானை கிடையாது, ஆபரணங்கள்லாம் கிடையாது, புதிய புதிய வஸ்திரங்கள்லாம் கிடையாது, மரவுரி தரிசன் தான் கிளம்புறார்.
ஆனா எல்லாத்தையும் விட்டுட்ட, ஆனா உன்னே ஒண்ணு மாத்திரம் விடலையா, அது பாதுகை உடல், அது சாத்திக்கிற. ஏன்னு கேட்டான்னா, பெருமாள் திருவடி தான் இப்ப சஞ்சாரத்துக்கு கிளம்புறது. இப்ப சஞ்சாரம்னா பாதுகை இல்லாத திருவடிக்கு சஞ்சாரங்கிறது கிடையாது, எதை வேணா விட்டுடலாம், ஆனால் பாதுகை விட முடியாது. அதனால அவரும் கூட வர கிளம்புறார் பாதுகையும். நான் வரேன், உம்மை விட்டு இருக்க முடியாது அப்படிங்கறதுனால பாதுகையும் கிளம்புறாராம். ராஜ்யம் விகாய ரகுவம்ச மகிபதி நாம் பௌராம்ச பாத ரசிகானே. குறையே வந்து ஜனங்கள் எல்லாரையும் அவளையெல்லாம் ஏமாத்திட்டான். ஆனால் ராமன் அந்த பாதுகையை கொடுக்கும்போது காலில் ஒரு தரம் சாத்தின்னு கொடுத்தான்னு வரும், காலில் ஒரு தரம் போட்டுண்டு அதுக்கப்புறம் பாதுகையை கொடுத்தான். எதுக்காக காலில் ஒரு தரம் போட்டுருந்தார் அப்படின்னா, தம்முடைய சக்திய அந்த பாதுகையில ஏறிட்டு கொடுத்து அப்புறம் பரதன் கிட்ட கொடுக்கிறார். பெருமாளுடைய சக்தி என்னன்னு கேட்டா, சக்கரவர்த்தி குமார் ராஜ்யத்தை ஆளக்கூடிய சக்தி இருக்கவர், தசரதன் அடுத்து அவர் தான் வரணும். ஆனா பரதன் என்ன பண்ண போறாருன்னா, பாதுகைக்கு பட்டாபிஷேகம் பண்ண போற, பாதுகைக்கு போய் பட்டாபிஷேகம் பண்ணலாமோ, அதுக்கு சக்தி உண்டோன்னு கேள்வி வருது. அப்ப பெருமாள் என்ன பண்ற, தன்னுடைய சக்தியை அந்த பாதுகைக்கு கொடுக்கிறார். அதுக்காக அந்த பாதுகை கொஞ்சம் மேல ஏறி பாதுகையில நின்று தன் சக்தியை அதுக்கு கொடுத்து அதுக்கப்புறம் பாதிக்க அனுப்புற அப்படின்னு சாதாரணமா சொல்லுவான். ஆனா சுவாமி தேசிகன் மாற்றி சொல்லு. பெருமாள் என்ன பண்றாருன்னா, பாதுகையினுடைய சக்தியை தான் வாங்கிக்கிறார். ஏன்னா இனிமே காற்றல் நடக்கணும் இல்லையா, கல்லில் முள்ளிலும். பெருமாளுடைய திருவடி ரொம்ப சுக்குமாரமானது, பாதுகை இல்லைன்னு வச்சுக்கோங்க நடக்க முடியாது, அத்தனை மிருதுவான். விராட்சி கூட பூசி பிடிக்கும் நெல்லடி. அதனால பாதுகை கிட்டே அந்த சக்தியை அந்த திருவடி வாங்கிக்கிறார். பாதுகைக்கு சக்தி ஏற்க வேண்டாம், ஏன்னா அவருடைய சக்தி ரொம்ப அதிகமானது. நியதம் அதிருரோக துவாம் அநாதேய சக்தியும் நிஜ சரண சரோஜே சக்தி மாதா துகாமஹா கதம் இதர தாத்வாம் யஸ்ய ராமோ யுத்யக்ரே திருஷதுபசித பூமோ தண்டகாரண்ய பாகே. ஏட்டா இப்படி அவர் வந்து தண்டகாரண்யத்துல கல்லுலையும் முள்ளுலையும் எப்படி நடக்க முடியும்? துவாம் அநாதேய சக்தியும், பாதுகைக்கு சக்தி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா ரக்ஷணம் வரும்போது ஜனங்களையெல்லாம் திருவடி ரட்சிக்கும், ஆனால் அந்த திருவடியுமே பாதுகை தான் ரட்சிக்கும். அதனால அதுக்கு விசேஷமான சக்தி இருக்கு, இன்னும் குறைவே கிடையாது. அதனால எல்லாரையும் நன்னா ரட்சிப்பார், ஆனால் தனக்கு சக்தி வேணும் அப்படிங்கிறதுக்காக அந்த பாதுகையை தங்கிட்ட சேர்த்துக்கிறார். பிரணயினி பத ரக்ஷே காடம் ஆஸ்லிஷ்யதி துவாம் விதிசுத கதிதம் தே வைபவம் தே விதந்தஹாம். அது மாத்திரம் இல்லை, இன்னொரு வேடிக்கையா அவங்க சொல்ற ஒரு சிங்காரம். திருவடிங்கிறவர் நாயகன், பாதுகைங்கிறவர் நாயிகா. இது பார்த்த மாதிரி அவர் பத்தினிங்க. அப்போ அந்த பிரிவு வரும்போது கடைசியில பிரியத்துக்கு முன்னாடி, இல்லையே நம்ம பிரிஞ்சிருக்க போறோம் தெரிஞ்ச உடனே, பிரியத்துக்கு முன்னாடி காதம் ஆஸ்லிஷ்யதித்வாம் ரொம்ப இருக்க அழைச்சுக்கிறாளாம் ரெண்டு பேரும். இதுவே இன்னும் 14 வருஷ காலம் கழிச்சு தானே சேரப்போறோம் அப்படிங்கிறதுக்காக இருக்க அழைச்சுக்கிறார்கள் அப்படின்னு ஒரு சிங்காரமான ஒரு விஷயத்தையும் சாதிக்கிறது. விதிசுத கதிதம் ததே வைபவம் தே விதந்தகம். இது வசிஷ்டரே இந்த வைபவத்தை எல்லாம் சொல்றார், பாதுகையோட வைபவத்தை எல்லாம். அதுக்கப்புறம் முனிவர்களுக்கெல்லாம் புரியுது, அது நாள் வரைக்கும் பாதுகைன்னா என்னன்னு புரியாமல் இருந்தது அவள். பாதுகாப்பு பிரபாவங்கிறது இங்க மாத்திரம் இல்லை, அது முதல்லேருந்தே ஆரம்பம். விஸ்வாமித்தர் காட்டுக்கு போச்சிலேருந்தே ஆரம்பம், அப்பவே அகல்யா சாப விமோசனம் கொடுத்து பாதுகை தான் அப்படின்னு தான் சுவாமி தேசியம் சாதிக்க. அதனால முதல்லேருந்தே இருக்கு, ரிஷிகளுக்கெல்லாம் அப்பப்புறம் தான் புரியுது. ரிஷிகள் கண்டுகொண்ட பாதுகாப்பு பிரபாவம் அப்படின்னு ஒரு பெரிய உபன்யாசம் பண்ணலாம், ஏன்னா அத்தனை இருக்கு இல்ல. வசிஷ்டர், பரத்வாஜர், விஸ்வாமித்ரர், தண்டகாரண்ய மகரிஷிகள், இவர்கள்லாம் பாதுகாப்பு பிரபாவத்தை எப்படி கொஞ்சம் கொஞ்சமா புரிஞ்சுங்க. கௌதவர், சதானந்தர், எல்லாரும் இதுவா புரிஞ்சுக்கணும். சுவாமி தேசிகன் நமக்கு சுருக்கம் எடுத்து கொடுத்துட்டார், பெருமணி தான் உயர்ந்தவர் அப்படின்னா சுவாமி கிடையாது, யுக்தி சொல்ற.
ஏன்னா பரதனுக்கு திருவடியை தேடி போன பரதனுக்கு பாதுகையை கொடுத்த போது சந்தோஷம் சீமன். எத்தனையோ சந்தேகம் சொன்னேன் இல்லையா, சில பேர் ஒரு சந்தேகம் கேட்கிறா பரதனுடைய சரணாகிதி ஏன் பலிக்கல. அபய பிரதான சாரத்தில் பதில் சாய்ச்சி பரதன் சரணாகிதி பண்ண ராமனை திருப்பி கூட்டின்னு வரணுங்க, ராமனுடைய திருவடிக்கு கைங்கேறி மரணம், அது ஏன் பலிக்கல அப்படின்னா சுவாமி சொல்ற பலிக்கலன்னு சொல்லக்கூடாது, பலிக்க போறது அந்த சமயத்தில் பலிக்கல. சக்காம மனபாப்தீவன் ராம பாதா உபஸ்பிருஷன் நந்தி கிராமே கரோத்ராஜ்யம் ராமாகமன காங்கையா. அதாவது திருவடி வேணும்னு கேட்டார், பாதுகையை கொடுத்துட்டார், திருவடிக்கு சம்பந்தான பாதுகையே. அப்ப அவர் சந்தோஷமா திரும்பி வந்துட்ட. அதுக்கப்புறம் அந்த திருவடி வரும் நாளை எதிர்பார்த்து கொண்டிருக்க பரதன் சரணாகதி பண்ணும் ஏன் அவர் பணம் கொடுக்கல அப்படின்னா சுவாமி தேசிகன் சொல்றார், பரதன் வந்து ராமன நாட்டுக்கு திரும்பி வரணும்னு சரணாகதி பண்ணார், தேவர்கள் வந்து ராமன் காட்டுக்கு போய் ராவண சம்ஹாரம் பண்ணணும்னு சரணாகதி பண்ணியிருக்கார். ரெண்டு சரணாகதியும் பரஸ்பர விருத்தமா இருக்கும். தேவர்கள் சரணாகதிக்கு பார்த்தா காட்டுக்கு போகணும், பரதனுடைய சரணாகதி பார்த்தா நாட்டுக்கு வரணும். இப்ப என்ன பண்றது அப்படின்னா, அப்ப தேவர்கள் சரணாகதிக்கான பலனை முதல்ல கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பரதன் சரணாகதிக்கு பலனை கொடுக்கலாம் அப்படின்னு பெருமான் முடிவு பண்ண. ஏன் அப்படின்னு கேட்டாங்க, பரதன் சரணாகதிக்கு உடனே பலனை கொடுக்கறதுக்கு ஒரு வழி இருக்கு, பாசுகையை கொடுத்துட்ட திருவடி கிடைச்சதை காட்டிலும் 10 மடங்கு லாபம் இருக்கு. அதனால பாசுகையை பெற்றுக்கொண்டு பரதன் சந்தோஷமாக திரும்பி வந்துட்டார். மரவடியை தம்பிக்கு வான் பணையும் வைத்து போய் வானோர் வாழ அப்படின்னு பெரியாழ்வார் சொல்றாரு, தேவர்களுடைய சரணாகதிக்கு பலன் கொடுக்கணும் கொடுத்துக்கா. இவருக்கு பாதுகையை கொடுத்து இவரை ஆஸ்வாசப்படுத்தி இன்னொரு 14 வருஷத்துல நான் வந்துடுறேன், கவலையே பட வேண்டாம்னு சொல்லி 14 வருஷத்துல முடிஞ்ச உடனே ஒரு க்ஷணம் கூட தாமசிக்காமல் உடனே போய் வரதன் முன்னாடி போய் நிக்கிற, அதுதான் சரணாகதியுடைய பிரபாவம். அதுதான் இங்க சுவாமி தேசிகன் சொல்றது அந்த பரதனுடைய பாவத்தில் இருக்கு அப்படின்னால என்ன சொல்றார் அப்படின்னு கேட்டா, ஆச்சாரியர்கள் இருக்க அழியோ அவெல்லாம் சரணாகதி பண்றா இல்லையோ, அவெல்லாம் இப்பவே மோட்சம் வேணும் அப்படின்னு கேட்டு ஆர்த்த பிரபத்தி பண்ணா அப்பவே மோட்சம் கிடைக்கும். ஆனால் பரதன் மாதிரியாக பரதன் எப்படி பாதுகாப்பு சாம்ராஜ்யத்தில் கிளைச்சிருக்கிறாரோ அந்த மாதிரி சீதைகுண்ட லோகத்தில் இருக்க வேண்டாம், இங்கே அர்த்தாவதார சாம்ராஜ்யத்திலே கிளைச்சிருப்போம் அப்படின்னு இங்க அர்த்தாவதாரத்திலே கொஞ்ச நாள் கிளைச்சின்றிருந்து அதற்கான காலம் வரும்போது நீர் கூட்டுக்கோம் அப்படின்னு சொல்லிச்ச, அதற்கான காலம் வரும்போது பெருமாளே வந்து கூட்டுக்கிறார். அது வரைக்கும் இங்க ஒன்றும் குறவில்லை, சீதை குண்டத்தில் என்ன ஆனந்தமோ அந்த ஆனந்தத்துக்கு கொஞ்சமும் குறவில்லாமல் இங்கே போகும்போது அதான் வைகுண்ட வாசேபி நமே விலாசா அப்படிங்கிற முக்தானுபூதி இக தாசிய திமே முகுந்தா, மோட்ச அனுபவத்தை இங்கேயே கொடுக்கிறாரு பெருமாள், எனக்கு வைகுண்டம் எதுக்கு, இதுவே ஆனந்தமா தானே இருக்கு அப்படின்னு சுவாமி தேசியன் அங்காங்கே பேசுறதெல்லாம் பரதனுடைய அனுபவம். பரதன் எப்படி பாதுகாப்பு சாம்ராஜ்யத்திலே ஆனந்தமா இருந்தாரோ அந்த அனுபவத்திலே இவர் அர்ச்சாவதார சாம்ராஜ்யத்திலே ஆனந்தமா இருக்கார். பரதனும் சரணாகதி பண்ணிட்டார், சரணாகதிக்கான பலன் உச்சிதமான காலத்துல வரப்போறது, இப்போ ஒன்றும் குறவில்லை, இப்ப பலன் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டா பலன் வரப்போருங்கிற உறுதி இருக்கும் இல்லையா, இருக்கும்போது பலன் இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும், இப்போ அதற்காட்டிலும் வசதியான பலனா அந்த அனுபவம் குறைவில்லாமல் வந்தது. இப்போ மோட்சத்துல என்ன அனுபவமோ அந்த அனுபவம் இப்ப கிடைக்குது, ராம பாதத்துல என்ன அனுபவமோ அந்த அனுபவம் பாதுகையில கிடைக்குது. வால்மீகி என்ன பண்றாரா, பாதுகைன்னு சொல்றது போல பாதம்னு சொல்லிட, பாதுகைன்னு சப்தம் சொல்லணும் அதுக்கு போல பாதம்னு சொல்லிட, பேசிய எடுத்துக்காந்துட்டு வால்மீகி பாதுகையே பாதம்னு சொல்றாரு, கவனிச்சுட்டீங்களா. ஏன்னு சொன்னாருன்னா பரதனை பொறுத்த வரைக்கும் பாதமும் பாதமும் உண்டு, நடுவு வித்தியாசம் கிடையாது. அதனால பலன் கிடைக்கல அப்படிங்கிறது கிடையாது, பலன் கிடைச்சுடுத்து அது அதற்கான காலத்திலே பூர்ணமா, அந்த மாதிரி தான் இந்த சரணாகதி. அதை சுவாமி தேசியம் பல இடத்துல உணர்த்துகிறார். ஆக இப்படிலாம் பார்க்கும்போது பூர்ணமான அனுபவம் பரதன் மூலமாக நமக்கு கிடைக்கிறது, பாதுகை மூலமாக நமக்கு கிடைக்கிறது. அது மாத்திரம் இல்லாமல் மொத்த ராமாயணம் இருக்குன்னு அது என்னென்ன பார்த்தா தெரியும். சுந்தரகாண்டத்தில் ஒரு பிரபாவம் ஒன்று சொல்லுவான், ராமாயணத்தில் சுந்தரகாண்டம் வாசித்தாலே மொத்தமும் வாசித்துக்கு சமானம், பாராயணம் பண்ணதுக்கு சமானம். ஏன் அப்படின்னு கேட்டால் ராமாயண கதை பூர்த்தியாக சுந்தரகாண்டத்தில் உள்ளே வந்துடும். ராமாயணத்தில் ஆஞ்சநேயர் வந்து ஸ்ரீராம கதையை மறைஞ்சிருந்து சொல்கிறார், ராஜா தசரதோ நாம ரசகுஞ்சர வாஜிமான் அப்படின்னு ஆரம்பித்து தசரதர் கதையிலேருந்து ஆரம்பித்து ராமன் காட்டுக்கு வந்த கதை, சீதா விவாகம், ராமன் காட்டுக்கு வந்த கதை இதெல்லாம் முதல்ல சொல்றாரு. அதுக்கப்புறம் ராவணன் வந்து சீதா பிராட்டியை பிரித்த கதை எல்லாத்தையும் சொல்றார்.
அதுக்கப்புறம் பின்னாடி நடக்க போற கதையெல்லாம் திரிஜேட்டா சொப்னத்துல வருது. திரிஜேட்டா நான் ஒரு சொப்னம் பார்த்தேன், லங்கையே அப்படியே எரியுது, பெருமாள் ராமன் வர அப்படி புஷ்ப விமானத்துல சீதா பிராட்டி ஏழை பண்ணிட்டு அழகா போறார், ஆகாசத்துல பறந்து போறார் அப்படின்னு பின்னாடி நடக்க போறதெல்லாம் சொப்னத்துல சீதா சொல்லிட்டேன். அப்ப முன்னாடி நடந்த கதையை அனுமார் சொல்லிட்டேன், பின்னாடி நடக்க போற கதையை திரிஜேட்டா சொல்லிட்டா, ராமாயணம் மொத்தமா அவங்க வந்து தூங்குவான். அந்த மாதிரியாக இந்த இடத்துல பார்த்தோம்னா ஸ்ரீ பாதுகா சாஸ்திரத்திலே ராமாயண விருத்தாந்தம் பூர்த்தியாக உள்ளது இங்க. ஏன்னா என்னென்ன நடந்ததோ, பரதன் போனது, ராமன் காட்டுக்கு போனது, கூட பாதுகையை இழப்பண்டு போனது, பரதன் போனது, அவரை கூட்டின்னு வரத்துக்காக பிரயத்தனம் பண்ணு, பாதுகை இழப்பண்டு வந்தது, பட்டாபிஷேகம் பண்ணது, இதெல்லாம் முதல்ல சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் பின்னாடி நடந்ததெல்லாம் ஆஞ்சநேயர் வந்து இங்க வந்து பாதுகை கிட்ட விஜயாபனம் பண்ணும்போது ராவண சம்மாரம் நடந்தது எல்லாத்தையும் சொல்லிட்டேன். இப்ப ராமாயணம் பூர்த்தியாக வந்திருக்கு. பாதுகா சகஸ்திரம் மூலம் ராமாயண அனுபவம் அப்படின்னு அழகா நம்ம சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கு. அதனால்தான் இந்த ராமாயண பாராயண பலன் பாதுகா சகஸ்திரத்தை இந்த ஒரு மூணு நாலு பத்தியிலேயே வரும் என்று கூட நாம சொல்லலாம். ஏன்னா அந்த அளவு அனுபவத்தை கொடுத்திருக்க, ஆழ்வார்கள் அனுபவம் போலே சுவாமி தேசிகனுடைய அனுபவமும் நமக்கு பூர்ணமாக அந்த பாதுகை என்கிற துறையின் மூலமாக நமக்கு கிடைத்திருக்கு என்பதாக நாம அனுபவிக்கிறோம். இது எல்லாமே சுவாமி தேசிகனுடைய அனுகிரகம் தான் காரணம் நமக்கு. இதே மாதிரியாக தொடர்ந்து பல அனுபவங்கள் நமக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதாகவும் நாம பிரார்த்திப்போம். பெருமாள் கிட்டையும் பிரார்த்திப்போம், தர்ம சிந்தை நன்றாக இருக்கணும் அப்படின்னும். அதே மாதிரி ராமாயணத்துக்குள்ள வேதாந்தம் இருக்குன்னு சுவாமி தேசிகன் பல இடத்துல சாதிச்சிருக்க, வேதாந்தம் கேட்டா மொத்தமுமே வேற அர்த்தத்தை சொல்லி, அதான் சுவாபதேசம் சொல்றாரு. அந்த மாதிரி அது கங்கப்ப சூரியோதய நாடகத்துல இருக்கு, இன்னும் பல இடங்கள்ல இருக்கு. அதுவும் நம்ம பிற்காலத்துல மெதுவாக அனுபவிக்கலாம். கவிதார்த்திக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குருவே நமஹா.